இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். நல்லதை ரசிக்கிறதா இருந்தாலே ஏதானு ஒன்று செய்யணும்னு தோணும். நல்ல கதையை கேட்கும்போதோ நல்ல படத்தை பார்க்கும்போதோ ஐயோ இது படம் நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்கணுமே அப்படின்னு வந்து இருக்கும். ரொம்ப நாளாகவே படம் தயாரிக்கணும்னு இருந்தேன். பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலகி விலகி போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தட்டி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நலன்கிட்ட வந்து நலன் குமாரசாமிகிட்ட வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நல்ல கதையை நீ கிராஸ் ஓவர் பண்ணியிருந்தா சொல் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து சஜஸ்ட் பண்ணி வினோத் அனுப்பினார். வினோத் வந்து கதை சொல்லி 10வது நிமிஷம் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். 10வது நாள் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டார். உனக்கு கோபமே வராதா? எதுக்குன்னு கோபம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு, அதுக்குள்ளே எவ்வளோ அன்பாவும் அக்கறையாகவும் வாழ முடியுமோ, வாழ்ந்துட்டு போகிறது தானே சந்தோஷம். மற்றவங்க அன்பை உணர்றதும் நம்ம அன்பை உணர்த்துறதும் தானே வாழ்க்கை. இல்லை அது வந்து இவர்கிட்ட தான், டைரக்டருக்கு தான் சொல்லணும், டைரக்டருக்கு தான் சொல்லணும். யாரையும் வேறு ஆல்டர்னேட்டிவாக அவர் நினைக்கவே இல்லை. எடுத்தோடனே எனக்கு நட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், கொஞ்சம் நீங்கள் பேச முடியுமா, உங்கள் நண்பர் தானே அப்படின்னு சொன்னேன். நான் பேசுகிறேன், நடராஜ் உடனே சம்மதம் சொல்லிட்டார். உடனே கதையை கேட்டு, ஏற்கனவே இந்த கதையை கேட்டிருக்காரு அவர், வேறு ஒரு ப்ரொடியூசர் மூலமாக கேட்டிருக்காரு போல இருக்கு. அதனால் இந்த கதை தான் அது அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல. இப்போ கூட லிங்கா படம் நடிச்சுட்டு வந்தேன், லிங்கா படம் நடிச்சுட்டு வந்தேன். பட்டு வந்து என்னென்னா ரெண்டு ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணும் போது எவ்வளோ சௌகரியமாக இருந்தாரோ, அதே மாதிரி நான் நடிக்கிற போது கூட நடிக்கும் போது அவ்வளோ சௌகரியமாக இருப்பார் அவர். அவர் வந்து என்னென்னா என்ன, அவர் சும்மா அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ மனித நேயத்தோடு இருக்காருங்கிறது எங்களுக்கெல்லாம் தான் தெரியும். அவர் வந்து அவ்வளோ தன்மையான ஆள், யார் பெரிய மனிதர்கள் யார் வந்தாலும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பக்கத்தில் வச்சு பேசுவார். அதுவும் என்ன மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்க ஆளை கூப்பிட்டா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு கேட்குறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். டைரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே தான், எனக்கு சௌரியம் தான். ஒரு ஆக்டர் வந்து ஒரு இயக்குநர்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கணும், எந்த பேர்டனும் இருக்கக்கூடாது. ஐயோப்பா இன்றைக்கி நாள் முடிஞ்சால் போதுமே அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவ்வளோ சௌரியமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கிற ஒரு இயக்குநருக்கு அவர் சௌரியமாக இருக்கும், என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அன்புள்ள அத்தான் எழுந்திருப்பா. வத 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 வதன்னு 90 சீன்லேயும் நடித்து ரசிக்க முடியாமல் போகிறதுக்கில்லை, நறுக்கு தரித்த மாதிரி கடுகு மாதிரி இருக்கணும், கருவேப்பிலை மாதிரி இருக்கணும். நம்ம கருவேப்பிலை மாதிரி இருந்தால் தூக்கி போட்டாலும் அந்த மனம் அந்த அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. எதுங்கிறது முக்கியமில்லை. இப்போ நான் ஒரு சீனில் நடித்ததெல்லாம் சூப்பர் ஹிட்டாக இருக்குது, படமும் சூப்பர் ஹிட்டாக இருக்குது, இப்போ எனக்கும் பெரிய பெரிய. இப்போ எதிர்நீச்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான், ஒரு எதிர்நீச்சல் ஒரு எபிசோடு. நானும் விவேக் பண்ண எப்படி இந்த நான் இப்படி ஆட்டேன். நீ வந்து 15 வருஷம் தாண்டியும் அந்த காமெடி வந்து இன்னி வரைக்கும் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் காமெடியில் இருக்குது. நானும் வடிவேலு செஞ்ச தலைநகரம் காமெடி நம்பர் ஒனில் இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு எபிசோட இயக்குநர்கள் அந்த ஒரு எபிசோடில் என்ன மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இப்போ வரப்போகிற படங்களில் எதிர்நீச்சல் டைரக்டர் திரு செந்தில் இதில் காக்கி சட்டைங்கிற சிவகார்த்திகேயனோட படம், அந்த படத்தில் மிகப்பெரிய ரோல், நீங்கள் கேட்குற ரோல் பண்ணியிருக்கேன், நிறையா வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு சீனும் அருமையாக பண்ணியிருக்காரு அந்த பையன், அவ்வளோ அருமையாக பண்ணி நடிக்கிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த மாதிரி பெரிய ரோல் வேணாம், ஒரு கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசில் நிறைவாக இருக்கிற ஒரு ரோல் இருந்தால் அதுவே எனக்கு போதுங்கிறது தான் என்னுடைய இது. இன்னொன்று சொல்லப்போனால் எல்லா படத்துலையும் இருக்கிறதுனால நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கலாம், என்னை மறக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சாஸ்வதம். இது வந்து எனக்கு சொன்னதில்லை, வர பஸ்ஸெல்லாம் ஏறி போயிட்டே இருக்கு, ஏறிட்டு போயிட்டே இரு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குன்னு சொன்னது திரு கே எஸ் ரவிக்குமார் தான். அவர் என் குருநாதர் மாதிரி என்னை நடிப்புக்கு மாற்றி விட்ட என் குருநாதர், அவருடைய பேச்சை தான் இன்ன வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன். சாமி சாமி பேய கொஞ்சம் பதமாக பக்குவமாக கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். தேர் இஸ் எ ரீசன்ட் ஃபிலிம் பை நேம் சதுரங்க வேட்டை. We do not know whether A1 committed the crime after seeing the film or the director included this episode in his film after seeing this case. இது வந்து மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம். உதாரணம் காட்டுற அளவுக்கு ஒரு நீதிபதியே என் படத்தை உதாரணம் காட்டுற அளவுக்கு
ஒரு படம் எடுத்திருக்கேன்னா எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே வந்து பெருமையாக இருக்குது. நான் வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து நல்லா பதிவாகுது. இது உண்மையிலே வந்து அவர் அந்த ஜட்ஜுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த நன்றியும் நேசமிக்க வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உதாரணம் சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கிற போது இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றாலையை உருவாக்கின படம் என்று தான் சொல்லணும். நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனம். ஈஸியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை சொல்லித்தரேன், வாங்க. பாராட்டுகள் குவிந்தவண்ணம் இருந்தது. ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு படமும் ஒத்தர், அதாவது எல்லா படத்துலையும் குறை சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறைங்கிறதே இல்லாமல் இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு ஒன்றுமே புரியல. இப்போ நான் எத்தனையோ படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், என் படத்தில் கூட 1000 ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த சீன் நல்லாயிருக்கு, இங்கே இறங்குது, அங்கே ஏறுது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாராட்டுகள் 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 ரொம்ப பாராட்டுகள் குவிந்து வந்த சூர்யா, கார்த்திக், விஷால், கிஷால் எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு, இது ஒரு சராசரியான படம், ஒரு சின்ன படம் தான், ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்க்க தூண்டுது இல்லை. அதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றி. நாங்கள் வந்து மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்க நினச்சா ஷாருக்கான், அமீர்கான் மாதிரி படங்களை பார்த்துட்டு போகலாம், வேலை ஏதான வந்து பார்த்து வேறு ஏதான படங்கள் கூட பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற நேர இடைவெளியில் கூட இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டியதோட அல்லாமல் எப்படி இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கு வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்குது. ஏன்னா கதை தேர்வுங்கிறது நான் இது வரைக்கும் நான் கோட்டை விட்டதில்லை. ஏதானே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஏதானே தவறு பண்ணியிருப்பேனே தவிர, கதை தேர்வு, இந்த கதையை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வரமாக கடவுள் கொடுத்த வரம் தான் அது. ஏன்னா இது என்னுடைய குருநாதர் திரு கலைமணி அவர்கள்ட்டேருந்து எனக்கிட்ட வந்தது. நான் வந்த இடம் திரு பாரதி ராஜா, அவர்கிட்டேருந்து வந்தது. வளர்ந்த இடம் திரு கமலஹாசன், அவர்கிட்டேருந்து வந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஏணி படிக்கட்டு மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்திருக்காங்க. அதனால் வந்து எல்லாரும் வந்து எனக்கு சொல்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம்.